தந்தை மகன் தூயாவியன் பேயேராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்று திருவருகை கால 4 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் பழுதுபட்ட மனித குலத்தின் தனிப்பட்ட செல்வம். அவளின் துணிவு, பணிவு, பரிந்துரை, இறுதி வரை ஈடுபாடு, இவைகள் நமது இதயத்தின் நிரந்தர இருப்பிடமே. இயேசுவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பு இன்றைய நற்செய்தியில் அறிவிக்கப்படுகிறது. மரியே, கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் என்று வானதூதர் சொன்னது மரியாளுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் நற்செய்திதான் என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாளிடம் விளங்கிய விசுவாசம், அர்ப்பணம், துணிவு, மீட்பு பணியில் இறுதி வரை ஈடுபாடு, புனித வாழ்வு, பரிந்துரை போன்றவைகளை நம் இதயத்தில், நம் இல்லத்தில் இருப்பிடமாக கொள்வோம். மனித குலத்தின் விடிவெல்லியாம் அன்னையை வாயார புகழ்வதோடு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் பின்பற்றுவோம். அன்னையின் அர்ப்பணம், பாசம், நேசம், அன்பு, அரவணைப்பு, இவைகள் நமது இதயத்தின் நிரந்தர இடத்தை பிடித்து நம்மை வழிநடத்த வரம் கேட்டு ஜெபிக்க இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளே, புனித அன்னை தெரசா பகுதியைச் சேர்ந்த முகையூர் ஏபி பிரான்சிஸ் சேவியர் ஃபிலோமினால் இவர்கள் குடும்பத்திற்கு முகையூர் மகிமை மாதா வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி எறிதலாக, பிள்ளைகள் ஜேம்ஸ், வேளாங்கண்ணி, எலிசபெத், விமல் பெரியநாயகம், அமலியா மேரி, மகிமை தொன்போஸ்கோ, ஜெஸ்ஸி மற்றும் பேரப்பிள்ளைகள் செரினா, பிரிசில்லா, ஷீமா மேரி, யோசுவா, பிரான்சிஸ், ட்ரினிடா மேரி, இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நீடிய ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் தரும்படியாகவும், மேலும் இவர்கள் விசுவாசத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்பத்திலுள்ள அனைவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் முகையூர் மகிமை மாதா நீக்கி சிறப்பாக இவர்களுக்கு அருளாசிரை வழங்கவும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இறைவன் கேட்டு முகையூர் மகிமை மாதா வழியாக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் கொடுத்து காத்து வழி நடத்தும்படியாக இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக செபிப்போம். இப்பொழுது திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியும் தூய்மையும் அளிக்குமே நீர் இதை படைத்தீர். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றான் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருள் காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்கச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அருகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டுமென்றும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் மனிதரானார் என்பதை வான தூதர் வழியாக அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமையை அடையுமாறு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிந்தருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருவகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீது அரசர் ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். 7:1-5, 8:12-14. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவு ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவரிடம் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ராயேலுக்கு ஓரிடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயேல் மீது
நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில்: ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் 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 பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் எண்ணாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானதே. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழி மரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, நீரே என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது நான் கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்போதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். 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 ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும்
இரண்டாம் வாசகம். ஊழிய காலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 25-27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிய காலமாக மறைப்பொருளாக இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாயுள்ளது என்றும், வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். நாணமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. விடிவின் மீனேன், முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிக்க வந்தருளும் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை
உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்ற நாம் கடவுளுடைய வாக்குறுதிகளையும் அந்த வாக்குறுதிகளை கடவுள் எவ்வாறு நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் அருள் வாழ்வை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை பற்றியும் இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான விளிம்பில் இருக்கிற நாம் வி ஆர் இன் த எட்ஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த சமயத்தில் ஆண்டவர் அவருடைய மாபெரும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பை நம்முடைய உள்ளத்திலே நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் வாக்குறுதிகளை நம்பி அந்த வாக்குறுதிகளை கடவுள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த கடவுள் சாதாரண கடவுள் அல்ல. நம்மை படைத்த கடவுள் வாக்குறுதிகளின் கடவுள். வெறும் வெற்று வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அந்த வாக்குறுதிகளை எக்காலத்திலும் நினைவில் கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய கடவுள் என்பதை இன்றைய முதல் வாசகமும் அன்னை மரியாவிற்கு கபிரேல் அதிதூதர் கொடுத்த இறை வார்த்தை வெளிப்பாடும் நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் வாக்குறுதிகளின் கடவுள் என்பது விவிலியத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக அது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அருமையான விதத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் அபிரகாம் கடவுளும் இருந்த அந்த உறவு நிலையில் அபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நாம் சிறப்பாக தொடக்க நூலில் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 7 சொல்லப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உன் பின்வரும் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டை கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்று தொடக்கத்தில் அபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதியை கொடுத்தார். இந்த வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றினாரா என்றால் நிச்சயமாக நிறைவேற்றினார். இந்த வாக்குறுதியை இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்டமைப்பாக எகிப்து தேசத்தை விட்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர்களை கடவுள் மீண்டும் அந்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். இதோ பாலும் தேனும் பொழியும் நாட்டை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று அந்த கானான் தேசத்தை மீண்டும் அவர்களுக்கு வாக்களிக்கிறார். அதே போல மோசே யோசுவா தலைமையில்
அவர்கள் கானான் தேசத்தை உரிமையாக்கி கொள்ளுகிறார்கள். கடவுளுடைய வாக்கு நிறைவேறப்பட்டது. மீண்டுமாக கடவுள் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதத்தில் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாத கடவுள் அல்ல. மாறாக கடவுள் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதோ நானே உன்னுடைய வீட்டை கட்டுவேன், உன்னுடைய வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசு என்றும் உறுதியாக இருக்கும் என்று கடவுள் தாவீது அரசனுக்கு நாத்தான் இறைவாக்கினர் வழியாக வாக்குறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது இந்த வாக்குறுதி தாவீதின் வழித்தோன்றலாகிய சாலமோனில் அது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்றால் இல்லை, ஓரளவிற்கு அந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்பட்டது. காரணம் என்ன? சாமுவேல் சாலமோனுடைய அந்த அரசாட்சியில் இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிந்தது, இரண்டு நாடுகளாக அது பிளவுபட்டது. ஆகவே கடவுள் சொன்ன வாக்குறுதி கேள்விக்குறியாகி போய்விட்டதே என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இந்த வாக்குறுதி, கடவுள் கொடுத்த வாக்குறுதி, அது மெசியா என்ற கடவுளின் மகன் வருகையின் பொழுது அது நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அது கொண்டு செல்லப்படுகிறது. த மெசியானிக் ப்ராஃபஸி என்று சொல்லுகிறோம். ஆகவே இயேசுவில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதை சிறப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி நமக்கு அருமையாக சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை வானத்தூதர் கப்ரேல் வழியாக அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுக்கடுக்காக அந்த வானத்தூதருக்கும் அன்னை மரியாளுக்கும் நடந்த நிகழ்வுகளை உரையாடல்களை பார்க்கின்ற பொழுது எங்கே அங்கே சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக அன்னை மரியாளுடைய அந்த பாடலிலும் சரி, குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியிலும் தெளிவாக அந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்படுவதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்மை படைத்த கடவுள் சாதாரண கடவுள் அல்ல, அவர் வாக்குறுதிகளின் கடவுள். He is the God of promises என்று சொல்லுகிறோம். வாக்குறுதிகளின் கடவுள் மட்டுமல்ல, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த கடவுளை வழிபட விசுவாசிக்க நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியின் கடவுளை, நமக்கு அருள் வரங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற கடவுளை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கின்ற அந்த கடவுளை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் வழிபட போகிறோம், பின்பற்ற போகிறோம்? இதற்கு யார் எடுத்துக்காட்டு என்றால் திருவருகை காலம் நான்காவது ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளை ஒரு முன் உதாரணமாக நிறுத்துகிறது. அன்னை மரியாளை போல உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை நீங்கள் ஏற்று நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு சிறப்பாக வாழுகின்ற பொழுது கடவுள் எல்லா நலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இன்றைய